சேலம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மஞ்சள் உற்பத்தி அதிகரித்திருந்தும் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி, பெத்தநாயக்கன் பாளையம், ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பில் மஞ்சள் சாகுபடி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு மஞ்சளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் இந்த ஆண்டு பெரும்பாலான விவசாயிகள் மஞ்சள் பயிரிட்டனர். குறிப்பாக பேலூர், தும்பல், செக்கிப்பட்டி, பனைமடல் ஆகிய கிராமங்களில் பெருமளவில் மஞ்சள் சாகுபடி செய்தனர். உழைப்பிற்கேற்ப மஞ்சள் உற்பத்தியும் இந்த ஆண்டு அதிக அளவில் கிடைத்தது. ஆனால் அதற்கேற்ப சரியான விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கடந்த ஆண்டு 100 கிலோ எடை கொண்ட மூட்டை 13,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு 6,000 ரூபாய் முதல் 7,500 ரூபாய் வரை மட்டுமே மஞ்சள் வியாபாரிகள் விலை நிர்ணயம் செய்துள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். போன வருஷம் எங்களுக்கு வந்து குண்டால் வந்து 15,000 ரூபாய்க்கும் போச்சு மஞ்சள் ரேட்டு விலை வந்துச்சு. அதனால் நாங்களும் இந்த வருஷம் எல்லாம் லோன் கொடுக்கும், பேங்கில் லோன் கொடுக்கும். அந்த லோனை வச்சு எல்லாம் விவசாயத்தை பண்ணிட்டோம். மஞ்சள் அது அதிக சாகுபடி நம்ம சரௌண்டிங் போகிறோம், அதிக மஞ்சள் சாகுபடி பண்ணிச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விலை ரொம்ப குறைவாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விவசாயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா இதோட வேலை நாங்கள் செஞ்சது வந்து 3 மாதத்தில் நாங்கள் பார் போகிறோம், உரம் வைக்கிறது, வெட்டுறது, வேக வைக்கிறது, அதை உலுக்கி இவ்வளோ செலவு பண்ணி பார்த்திங்கன்னா இதில் எங்களுக்கு 1 ரூபா பிரயோஜனம் கிடையாதுங்க சார். ஒரு பயிர் எடுக்கிறதுக்கு 10 மாதம் ஆகுங்க சார். 10 மாதம் கழித்து இது வெட்டி குட்டான் நம்ம நீராவி மூலிமா வேவிக்கிறோம் சார். வேவிச்சு கொண்டு வந்து குட்டாங்கொட்டி ஒரு 10-15 நாள் காய வச்சு திரும்ப அதை பொறுக்கி உழுக்கணுங்க சார். உலுக்கி திரும்ப பஜார் கொண்டு போனோம்னா அங்கே ஒன்றும் விலையே இல்லைங்க சார். அப்புறம் 5 ஏக்கர் மஞ்சள் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. உற்பத்தி செலவு எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒரு 4 நாளைகள் தான் வருது. ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபா 10,000 ரூபா கூட ஒரு 10 மாதம் பயிர் பண்ணி மீதி கொண்டு வர முடியல. மஞ்சள் ஒரு ஈல்டுமே வராத 4,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு மஞ்சள் விற்றாக்க நாங்கள் எப்படி இந்த கடனை கட்டுறது? வட்டிக்கு கூட ஆகாதாட்டுறது. நகையை பேங்கில் வச்சு மஞ்சள் வெற மஞ்சள் வாங்கி போட்டோம். இப்போ கவரையும் நகையை போட்டுக்கிட்டுருக்குறோம். மஞ்சள் சாகுபடியில் விவசாயிகள் தொடர்ந்து ஈடுபட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு மஞ்சளுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், மஞ்சள் சாகுபடி அதிகமுள்ள இடங்களில் கூட்டுறவு விற்பனை சந்தைகளை துவக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.